அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் இன்னைக்கு கிட்ஸ் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுனில் வீட்லேயே நம்ம சாதாரணமாக ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சே சூப்பரான ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான அச்சுப்பனியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 5 முட்டை எடுத்திருக்கேன், அப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கூட வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே அதே கிளாஸ் அளவுக்கு இடியப்ப மாவுன்னு சொல்கிற பச்சரிசி மாவும் நல்லா வறுத்த மாவும் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். நம்ம 20 நிமிஷத்தில் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். செஞ்சு வச்சோம் அப்படின்னா பசங்க விட மாட்டாங்க, பார்த்தோன்னே காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது நம்ம அந்த கூட கேக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 எம்டி பவுல் எடுத்துக்கோங்க, அதில் இந்த 5 முட்டையையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 5 முட்டையையும் உடச்சாச்சு. இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா முட்டையை நல்லா அடித்து விடணும். முட்டை நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம மிக்ஸியில் அடித்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அடிக்க முடியாது, ஹீட் ஆகிடும் மிக்ஸி. கொஞ்சம் சூடு ஏறிச்சு அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஊற்றின 5 முட்டை எவ்வளோ அழகாக எவ்வளோ நிறையா வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம அடிச்சுக்கணும் முட்டையை. ஃபஸ்ட்டு முட்டை நல்லா அடித்ததுக்கப்புறமா 1 சிட்டிக்கு அளவு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சால்ட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா வீட்டில் இருக்கிற 1 கிளாஸ் 1 சில்வர் டம்ளர் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி சில்வர் டம்ளரில் 1 டம்ளர் சுகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 முட்டை எடுங்க, அதான் கணக்கு கரெக்டாக இருக்கும். இது நான் கொஞ்சம் பெரிய கிளாஸுங்கிறதுனால 5 முட்டை சேர்த்துருக்கேன். சுகர் இப்போ நல்லா கரையணும், நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவு சேர்க்கணும், அதுக்கு முன்னாடி சேர்க்காதீங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பச்சை இடியாப்ப மாவு சொல்லுவாங்கள்ல, வறுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கிறேன். இடியாப்ப மாவு 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடணும். பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு மிக்ஸிங். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்த்துடலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இரும்பு தவா இல்லை அப்படின்னா குழிப்பணியாரம்லாம் செய்வீங்க பார்த்தீங்களா, அந்த நான்ஸ்டிக்கை கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சராக இருக்கிற இந்த மாதிரி பொம்மை போட்டது அனிமல்ஸ் போட்டதுலாம் நிறையா இப்போ பாத்திர கடையில் விற்கிது. நீங்கள் இருந்துச்சுன்னா வாங்கிக்கிங்க, அப்படி கிடைக்கல அப்படின்னா அந்த குழிப்பணியார சட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை ஸ்ட்ரைட்டாகவே நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதோட மூடி வந்து 1 ஸ்டவ்வில் அதுவும் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த மூடியை ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த சைடு. இப்போ இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் ஆயில் எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸிங்கை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஊற்றிட வேணாம். இது கரெக்டாக 1 கிளாஸ் வரைக்கும் வரும். நம்ம 1 டம்ளரில் அதை ஊற்றி நம்ம ஃபுல்லுமே ஊற்ற கரெக்டாக இருக்கும். நம்ம எத்தனை முட்டை எடுத்து நம்ம அடித்து இதை ரெடி பண்ணுறோமோ நம்மளுக்கு அத்தனை ரவுண்டுக்கு அந்த கேக் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம அந்த ஹீட் பண்ணி வச்சுருக்கிற மூடியை எடுத்து இதை மூடிக்கலாம். அவ்வளோதான், இது 1-5 நிமிஷத்துலேருந்து 1-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். Thank you.
இப்போ ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்பவே எம்மியா இருக்கும் பாக்கும்போதே. பாருங்க, இப்போ நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். பாருங்க எவ்வளவு அழகா வெந்திருக்கு பாருங்க. மேலையும் நம்ம அதோட மூடியையும் ஹீட் பண்ணதுனால மேலையுமே நல்லா வெந்து வந்திருக்கு. லைட்டா நம்ம ஒரு கத்தியை வச்சு லைட்டா அப்படின்னு எடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குல்ல. கண்டிப்பாக பசங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம வெளியெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி கேக்ஸ்லாம் நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் நம்ம எதுவுமே வேறு எதுவும் கலக்காததுனால இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல. நம்ம அந்த பாத்திரத்தில் இருந்த அந்த சிப்பி மாதிரி அந்த மீன் மாதிரி எவ்வளோ அழகாக அந்த கேக்லாம் வந்திருக்கு. பசங்க கொஞ்ச நேரத்திலே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்ம சும்மா ஒரு விரலாலேயே இதை உடைச்சோம் அப்படின்னா கூட ரொம்ப அழகாக சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். லைட்டாக தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம கடையில் வாங்குகிற கேக் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.